வணக்கம். லாஸ்ட் எபிசோடில் பேசின மாதிரி வந்து திருப்பி வந்து இந்த பில்வாஷ்டகம் சம்மந்தப்பட்ட பரிகாரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கண்டினியூவேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது ஆதிசங்கரர் அருளிய பில்வாஷ்டகம். ஆதிசங்கரர் வந்து அவருடைய தவ வலிமையால் ருத்ரனை நோக்கி, சிவனை நோக்கி தியானம் செய்து அருளிய வில்வாஷ்டகம். ஓகேங்களா? இது இதில் நிறைய பரிகார முறைகள் இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது. ஏன்னா பழமையான பரிகாரங்களை எடுக்கும்போது நம்ம வந்து சில விஷயங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோன்றுதல் வந்தது. அதனால தான் வந்து இந்த பரிகாரங்களை எடுத்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக திரித்தலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரஞ்ச திரியாயுதம் த்ரிஜன்ம பாபசம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம். இது பார்த்தோம் நம்ம. த்ரிசாகைர் பில்வ பத்திரைச்ச அச்சித்தை கோமலை சுபை தவபூஜாம் கரிஷ்யாமி ஏக பில்வம் சிவார்ப்பணம். அதாவது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவவினைகளையும் முப்பிறவியில் செய்த பாவவினைகளையும் போக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு விஷயம்தான் இந்த பில்வாஷ்டகம்னு சொல்கிறது உண்டு. ஆக்சுவலாக நிறைய தவங்கள் செய்த பலனை கொடுக்கக்கூடியது. ஒரு மூன்று வில்வ இலைகளை நம்ம வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம பாவங்கள் இதிலிருந்து தொலையும், முப்பிறவியில் செய்த பாவங்கள் வந்து இதில் தொலையும் அப்படின்ற விஷயம் வந்து இதில் வந்து வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வரும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏஎல்பி லக்னம் வந்து மகர லக்னம் போகிறவங்க, ஆக்சுவலாக மகர லக்னம் போனாவே வந்து ஏஎல்பி லக்னம் வந்து மகர லக்னம் போனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்களுக்கு இந்த பூர்வ ஜென்மம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பை டிஃபால்ட்டாக ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இந்த மகர லக்னம் வரும்போது வரும். இப்போது பூர்வ ஜென்மம்னு வரும்போது குலதெய்வம் அருள் செய்யலை அப்படின்னா இஷ்ட தெய்வ பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்ற வருதும். மெயினாக வந்து மகர லக்னம் இந்த ஏஎல்பி லக்னம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் போச்சு அப்படின்னாவே இப்போது இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பில்வ அர்ச்சனைகள் செய்யும்போது, சிவனுக்கு பில்வார்ச்சனை செய்யும்போது நிறைய மாற்றங்கள் இவங்களுடைய பாக்கியங்களாக மாறி நிறைய மாற்றங்கள் இவங்களுடைய லைஃப்பில் நடக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஆக்சுவலாக எப்போவுமே இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அருள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அருள் இல்லை அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணும்போது அதனுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லுவோம் நம்ம. ஆக்சுவலாக இதே கும்பலக்னமாக ஏஎல்பி லக்னம் கும்பலக்னமாக வரும்போது அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் வந்து ஏஎல்பி லக்னம் போகும்போது இவங்க வந்து இந்த பில்வார்ச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யும் போதும் சரி, அதாவது பூர்வ ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பாடு போட்டிருப்பாங்க. அந்த விஷயங்கள் பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது உதவிகள் செய்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து இவங்களுக்கு குடும்பத்தில் பண வரவு உண்டாகக்கூடிய ஒரு தன்மையை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான் இந்த பில்வார்ச்சனை பில்வாஷ்டகம். அதாவது பில்வாஷ்டகம் சொல்லும் போதே அந்த பலன் கிடைக்கும், பில்வார்ச்சனை செய்யும் போதும் அந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரி பில்வ மரத்தை நம்ம வந்து நட்டு அதை வந்து பராமரிக்கும் போது அந்த விஷயங்கள் நமக்கு அனுகூலமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரும் அப்படின்றது தான் வந்து இதில் சொல்ல விஷயம். இப்போ மகர லக்னம் பார்த்தோம், கும்பலக்னம் பார்த்தோம், அடுத்த ரெண்டு மூணு மந்திரங்கள் படிப்போம். கோட்டி கன்யா மகாதானம் கிளபர்வத கோட்டையக காஞ்சனம் சீலதானேன ஏகபில்வம் சிவார்ப்பணம்
ஒரே ஒரு பில்வை அர்ச்சனை செய்யும் போது உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டி கன்யா மகாதானம், அதாவது கன்னியாதானம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக திருமணம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்வது வந்து கன்னியாதானம்னு சொல்லுவாங்க. கன்னிக்காதானம் வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்யும்போது உண்டான பலனை, இதே மாதிரி கோடி பெண்களுக்கு திருமணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலன் வந்து ஒரு பில்வார்ச்சனை வந்து கொடுக்கும் அப்படின்றது வந்து அவர்கள் ஆதிசங்கரர் அவர்கள் வந்து உணர்ந்து சொல்லியிருக்கிற விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு கன்னிக்கா தானம் பண்ணுறது எவ்வளோ பெரிய புண்ணியம் அப்படின்னா, அவங்களுடைய ஜென்மாந்திர பாவங்கள் விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வ ஜென்மத்தில் யாராவது பிரச்சனைகள் செய்திருந்தாலும் சரி, பூர்வ ஜென்மம் சம்பந்தப்பட்ட ஒரு தோஷங்கள் இருந்தாலும் சரி, குலதெய்வம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு கன்னிகாதானம் செய்யும்போது பல பாவங்கள் வந்து விலகும்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்படின்னும் போது கோடி பெண்களுக்கு நம்ம திருமணம் செய்து வைத்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை ஒரு பில்வார்ச்சனை செய்யும் போது இந்த பலனை நமக்கு வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்றது தான் வந்து ஆதிசங்கரர் வந்து சொல்லியிருக்கார். கோட்டி கன்யா மகாதானம் கிளப்பர்வத கோட்டையக காஞ்சனம் சீலதானேன ஏகபில்வம் சிவார்ப்பணம். எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. அப்போது ஒரு பில்வார்ச்சனை செய்யும்போது இந்த பலன் கிடைக்குமா? சாதாரணமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது இந்த ஏஎல்பி லக்னம் வந்து இந்த ரேவதி நட்சத்திரம் 3-4 பாதம் வரும்போதும் சரி, அஸ்வினி நட்சத்திரம் 1-2 பாதம் வரும்போதும் சரி, இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அனுகூலமாக இருக்கும். எந்த டைமில் திருமணம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் 4-ம் பாதம், அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் 1-ம் பாதத்தில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் 4-ம் பாதத்தில் திருமணம் நடக்கும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 1-ம் பாதம், ரேவதி நட்சத்திரம் 4-ம் பாதத்தில், இந்த டைமில் இந்த ரேவதி நட்சத்திரம் வரும்போதே ஒரு பில்வ மரத்தை நடும்போது உங்களுக்கு பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும். அந்த டைமில் யாருக்காவது திருமணம் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் இவங்க தான் அப்படின்னு கிடையாது, நமக்கு யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்காங்க, அந்த டைமில் அனுகூலம் இல்லாத டைமில் இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்காங்க, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க, அந்த வரன் வந்து கிளிக் ஆகிடும். அதனால் இந்த பில்வ மரத்தை நம்ம அந்த சிவன் கோயிலில் நடும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப உறுதியான உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட்ச் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி. நன்றி, வணக்கம்.